அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2023 தேர்விற்கான அறிவிப்பு மே மாதத்திற்குள் வெளியாகும் அப்படிங்கிற செய்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இனியும் காலதாமதப்படுத்தாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 6,500 பேருக்கு ஒரு புதிய லைஃப் வந்து கிடைக்க போகுது எல்லாருக்குமே. ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் ஆர்வம் காட்டாமல் காரணங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா மற்றவங்க தான் உங்ககிட்ட வேறு விதமாக தானே சொல்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் வரல, இன்னும் சிலபஸ் வெளியிடலை, சிலபஸை மாற்ற போகிறாங்க, எக்ஸாமே இப்போ இல்லை, இந்த வருஷத்துக்கெல்லாம் பரீட்சையே இல்லை, இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்களோ, நீங்களே எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்க போகிறீங்க. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் லைஃபு நீங்கள் தான் முடிவு பண்ணு. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், அடுத்தவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு படிங்க, அந்த எக்ஸாம் படிங்க, இல்லை படிக்கவே படிக்காதீங்க, இதை மாதிரிலாம் அடுத்தவங்கலாம் சொல்கிறத கேட்காதீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், எல்லாமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அப்பாயின்மெண்ட்டே நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக 2023 ஆண்டுக்குள் செகண்ட் கிரேட் டீச்சர் அப்பாயின்மெண்ட் வந்து நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சு ஸ்கூல்லேயே எல்லாருமே ஜாயின் பண்ணிடலாம், சரிங்களா? அதனால் இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முந்தைய அரசாங்கம் வந்து இது சம்மந்தமாக நம்ம எப்படி வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து பரிந்துரை செஞ்சதை ஏற்றுக்கொண்டு தான் தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் இது நாள் வரைக்கும் அதுதான் நடைமுறையில் இருக்குது. அதில் என்ன அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, அந்த கமிட்டி என்ன பரிந்துரை செஞ்சுருந்தாங்கன்னா, இவங்க வந்து 1 முதல் 10 வகுப்பு வரை உள்ள நம்ம மாநில புத்தகத்தில் இருக்குங்களா, மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், அதனுடைய புக்கு வந்து நீங்கள் அதிலிருந்து தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஒவ்வொரு பாடங்களிலிருந்தும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா 30 வினாக்கள் வீதம், 150 வினாக்கள் கொள்குறி வகை அப்ஜெக்டிவ்லே நீங்கள் வைக்கலாம், ஒரே வினாத்தாளாக இருக்கணும் அப்படின்னு அப்போ வந்து பரிந்துரை செஞ்சாங்க, சரிங்களா? அப்போ சிலபஸை பொறுத்த வரைக்கும் மாற்றம் செய்வதற்கான பாசிபிலிட்டி இல்லவே இல்லை. அது உங்களுக்கே தெரியும். இடைநிலை ஆசிரியர் அப்படின்னா நம்ம எல்லா பாடத்தையுமே தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதனால் வேறு எதுவும் சிலபஸ்லாம் மாற்றம் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்பி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை வந்து படிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது, நாங்கள் 10th வரைக்கும் மட்டும் படித்தா போதுமா, +2 வரைக்கும் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, கடினத்தன்மையை பொறுத்த வரைக்கும் அப் டு ஹையர் செகண்டரி 12வது வகுப்பு வரைக்குமே கண்டிப்பாக வரும் வினாக்கள்லாம். நம்ம இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு டைமே நம்மளுக்கு இருக்காது யாருக்குமே. அப்படி டைம் கிடச்சிதுன்னா நம்ம ஒன்று இதே மாதிரி இப்போ சொல்கிறீங்கள, கேட்குறீங்கள 11th படிக்கணுமா +2 படிக்கணுமான்னு, படிங்க, தப்பே இல்லையே. நம்ம வேலைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா படித்து தான் ஆகணும், வேலைக்கு வரணுமே. அதனால் நம்ம இந்த ஃப்ரீ டைம் கிடச்சா கூட இப்படி தான் நம்ம யோசிக்கணும். +1 +2 படிக்கணுமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் படிக்கணுங்கிறதுலாம் இல்லை. இங்கே உள்ள டாபிக் அங்கே கண்டினியூ ஆச்சுனாலே அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். மேக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லி 11th 12th பார்க்க தேவையில்லை. அதில் ஒரு சில சும்மா பேசிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும், மற்றது எல்லாத்தையும் தேவையில்லை. அதே போல் சயின்ஸு, சோசியல் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அங்கே கண்டினியூ ஆகும்போது அதை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். பார்க்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை, கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இதில் டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி மார்க் இல்லை. எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னால் நம்ம இவ்வளோ மார்க் எடுத்துட்டால் போதும், நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, அதெல்லாம் இதில் எதுவுமே செய்ய முடியாது. வேலைக்கு வரணும். கிட்டத்தட்ட ஜென்ரல்லே நம்மளுக்கு 2000 வேக்கன்ட் இருக்குது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். ஜென்ரல் டென்லேயே 2000 வேக்கன்ட் இருக்குது. அதனால் இனியும் காலதாமதப்படுத்தாமல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எவ்வளோ? ஏன்னா இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டெட்டு பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து எழுத முடியும். அப்போ இதிலேயே 25% பேர் வந்து நம்மளுக்கு வந்து இல்லாமல் குவாலிஃபைடு, அதாவது யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு ஆகியிருக்காங்களோ அவங்க மட்டும் எழுதுகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில சப் கேட்டகரியில் வந்து ஆட்கள் இப்போ நம்மளுக்கு மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சாங்கன்னா சப்போஸ் எடுக்க முடியாமல் கூட போகலாம். அதனால் அந்த கமிட்டி பரிந்துரை செஞ்சது, ஏன்னா 2வது தேர்வுன்னு குறிப்பிட்டு சொன்னிருக்கத்தால் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து ரொம்ப குறைவாக தான், கரெக்டான மினிமமாக தான் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பிரிவினருக்கு வந்து 40%, அதாவது 150க்கு 60 மார்க் மினிமம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் நீங்கள் போட்டியிலே எடுத்துப்பாங்க. அதர் தன் ஓசி, அதாவது இந்த ஓசி இல்லாமல் மற்ற கேட்டகரிக்குள்ளார ஃபுல்லாக எல்லா கேட்டகரிக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு 30%, அதாவது 45 மார்க்
150க்கு 45 மார்க் தான் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க், இவ்வளவுதான். அதனால் இது நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லோரும் சரியாக பயன்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி.